கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இந்த நாளுக்கான தியான தலைப்பு உக்கிரானத்துவ பொறுப்பு. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். பிலிப்பியர் 4:17. ஒரு நாட்டில் அரசன் ஒருவன் வாழ்ந்து வந்தானாம். அவன் மிகுந்த கவலையோடு எந்த வேலையும் செய்யாமல் அமைதலாய் இருந்தானாம். இதை அந்த நாட்டின் அமைச்சர்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இந்த மன்னனிடம் போய் எப்படி நாம் கேட்பது என்று அவர்கள் தயங்கி கொண்டே இருந்தனர். அப்பொழுது ஒரு அமைச்சர் மன்னனிடம் வந்து, மன்னனே, நாம் வேட்டையாடி சென்று ரொம்ப நாள் ஆகிவிட்டது, ஆகவே வேட்டைக்கு செல்வோமா என்று கேட்டாராம். உடனே அந்த மன்னர், இல்லை, எனக்கு வேட்டையாட மனதில்லை என்று சொன்னாராம். இல்லை மன்னா, நாம் சென்று ரொம்ப நாள் ஆகிவிட்டது, ஆகவே வேட்டைக்கு போவோம், போகும் வழியில் குருவை பார்த்துவிட்டு செல்வோம் என்று சொன்னாராம். உடனே அந்த மன்னனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குருவை பார்த்து விட்டால் எனது கவலைக்கு முடிவு கிடைத்துவிடும் என்று சந்தோஷமாக கிளம்பினார். நேரே குருவின் மடாலயத்திற்கு சென்றாராம். அங்கு உட்கார்ந்து அமைச்சரும் மன்னரும் குருவிடம் பேசினர். சற்று நேரம் கழித்து மன்னன் தனியாக குருவிடம் தனது கவலைகள் எல்லாம் சொன்னாராம். சொல்லிவிட்டு, இந்த பிரச்சனைக்கு இப்படி முடிவெடுக்கலாம் என்று நான் யோசித்திருக்கிறேன் என்று சொன்னாராம். உடனே அந்த குருவும், சரி, நீங்கள் போகலாம் என்று சொன்னாராம். உடனே அந்த மன்னன் தயங்கவில்லை. என்ன குரு, எந்த வித பதிலும் சொல்லவில்லையே என்று கவலைப்படவும் இல்லை. உடனே உற்சாகத்தோடு அவர் சென்று விட்டார். அவர் சென்ற பின்பு அந்த அமைச்சர் அந்த குருவிடம் கேட்டாராம், மன்னனுக்கு நீர் என்ன ஆலோசனை சொன்னீர் என்று சொன்னபோது, மன்னனுக்கு நான் ஒன்றுமே சொல்லவில்லை, அவரின் தலையை என் தோளில் சாய்வதற்கு நான் இடம் கொடுத்தேன் என்று சொன்னாராம். சற்று நேரம் அவரது பாரத்தை இறக்கி வைப்பதற்கு நான் தோள் கொடுத்தேன் என்று சொன்னாராம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த உக்கிரானத்துவ பொறுப்பு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கொடுத்தல் என்பதுதான் இந்த உக்கிரானத்துவத்தை குறிக்கிறது. கொடுத்தலையே இந்த உக்கிரானத்துவம் குறிப்பிடுகிறது. கொடுக்கும் போதுதான் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், மிகுந்த பிரச்சனையோடு வருகிற அந்த மன்னனுக்கு அந்த குரு தோள் கொடுத்தது போல, அநேக காரியங்களில் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு நாம் நேரத்தையும் காலத்தையும் நமது உதவியை கொடுக்கும் போது அது நிச்சயம் ஒரு உக்கிரானத்துவ பொறுப்பாக காணப்படுகிறது. இந்த உக்கிரானத்துவ பொறுப்பின் மூலமாய் ஆண்டவர் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். கொடுக்கும் போதுதான் நாம் ஆண்டவருக்கு நமது தாளந்துகள் திறமைகளை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். நமது பொறுப்பில் நான் எப்படி உக்கிரானத்துவம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நமக்கு கொடுத்த குடும்பத்திலும், நமது சபையிலும், நமது சமுதாயத்திலும், நமது அலுவலகத்திலும் இந்த பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரிவர நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆகவே நமது கையில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த உக்கிரானத்துவ பொறுப்பை, ஆண்டவரின் அன்பை, நாம் மற்றவர்களுக்கு நமது நேரத்தை கொடுப்பதின் மூலமாய் உக்கிரானத்துவ பொறுப்பை சரிவர செய்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் உபகாரத்தை நாடாமல் ஆண்டவரே அவங்களுக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன் என்று பிலிப்பியரில் பவுலப்போஸ்தலன் சொன்னது போல, எங்களது வாழ்க்கையிலும் நாங்கள் மற்றவரிடம் உபகாரத்தை எதிர்பார்க்காமல் நாங்கள் அவர்களுக்கு உபயோகமானதை செய்வதற்கு எங்கள் பொறுப்பிலே நாங்கள் சரிவர செயலாற்ற எங்களுக்கு அனுகிரகம் செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.